சரணாகதி நிலையில் ஒரு மனிதன் இருக்கும் போது அவனுக்குண்டான அனைத்தையும் அந்த இறைவன் அருள்வார். அவன் எதையும் கேட்கணுன்றதே கிடையாது, என்ன கேட்டாலும் கொடுப்பார், என்ன கேட்டீங்கனாலும் கொடுப்பார். ஆனா இவன் கேட்காம இருக்கான் பாத்தீங்களா, அதனால கேட்கறதுக்கு மேல கொடுப்பார். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினின்றாங்க. எப்படி வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி, நான் கேட்கறதெல்லாம் கொடுப்பேன், கேட்காமயே கொடுப்ப, அப்புறம் தான் நான் கேட்க போறேன், எனக்கு அறிவு பத்தாது, நீ குடுன்றதான் பெட்டரான விஷயம், அதான் பெட்டர் ஸ்டாண்ட். எனக்கு இது வேணும் அது வேணும்னா உங்க அறிவுக்கு தகுந்த மாதிரிதான் கேட்பீங்க. உணர்ந்து கொள்ளுங்கள், மனித அறிவை விட இறைவனின் அறிவு மிகப்பெரியது. தட் இஸ் கால்டு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ். காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் செயல்படும் போது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யாது. அப்ப அந்த ஒளி சுவாசத்தை ஏற்படுத்தி அந்த இறைவன் எனக்கூடிய அந்த தன்மை எனர்ஜி ரீதியாக உங்கள் உடலிற்குள் செயல்படும் போது அனைத்து மாற்றங்களும் நிகழும். இதுதான் ஜீவசமாதி கான்செப்ட். ஜீவசமாதி கான்செப்ட்னா என்ன, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷன் என்பவன் அடிக்கடி ஜீவசமாதிக்கு போகணும். ஏன் போகணும், ஏன் போகணும், முக்காவாசி கோயில்கள் அந்த காலத்துல கட்டினது எல்லாமே ஜீவசமாதிக்கு மேலதான் கோயில் கட்டியிருக்காங்க. கோயில் கட்டிட்டு அப்புறம் ஜீவசமாதிக்குள்ள போல. ஏன், அவங்க அங்க இருக்கிறதே 24 மணி நேரமும் உங்களுக்கு அருளை தர வேண்டும், அருளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்க அங்க இருக்காங்க. எப்பயுமே அவங்க அதுக்காக தான் அங்க இருக்காங்க. ஓப்பனா இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன், புதிதாக கட்டப்பட்ட கோவில்களில் புதுசு புதுசா எல்லா கோயிலும் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட கோயில் எது எது நமக்கே தெரியாது, துர்தேவதைகள் அதிகமா இருக்கு. அதனால புதுசா கட்டப்பட்ட கோயில்களுக்கு போறதை விட பழைய கோயில்களுக்கு அதிகமா போங்க, அங்கதான் ஆற்றல் நிலையே இருக்கு. இப்ப புதுசா கட்டப்பட்ட கோயில்கள்ல நல்ல எண்ணங்கள் கிடையாது, நல்ல சிந்தனைகள் கிடையாது. அந்த கோயில் கட்டும் போது என்ன மாதிரி பணத்துல கட்டியிருப்பாங்கன்றது தெரியும், அப்புறம் அந்த வைப்ரேஷன்ல தான் அது இழுக்கும் அந்த கோவில். அது சரியா பூஜை பண்றாங்களா, கரெக்டான மந்திரம் உச்சாரணம் பண்றாங்களா, எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிற தேவதும் உயிர் சக்தியை புடிங்கிட்டு விட்டுரும். நீங்க கண்ட கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா, கோவில் என்பது எல்லா கோயிலும் நல்லதல்ல, உயர்ந்த ஞானத்துக்கு வரும்போது அது தெரியும் உங்களுக்கு. சித்தர்கள் ஜீவ சமாதின்றது இங்க போனீங்கன்னாவே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒண்ணும் இல்லைங்க, உங்க உடம்புல இருந்து ஃபுல் எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சு, என்ன பண்றீங்க, வேக வேகமா போய் குளுக்கோஸ் போட்டுக்கிறீங்களே, அதே மாதிரி கான்செப்ட் தான். உங்க உடம்பு ஃபுல்லா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, இதனால உங்க வாழ்க்கையில நோய் வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, கவலை வருது, எல்லா பஞ்சாயத்தும் வருது. இதை கொஞ்சம் நான் விழிப்புணர்வோட சிந்திச்சு, கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட நான் பார்த்து நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், எப்படி இந்த உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜியை ஏத்திக்கிறதுன்ற பக்குவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டுன்னு வைங்க, அதுக்கு பேர் தான் வித்தை, அதுக்கு பேர் தான் ஞானம். அதுக்கு என்ன பண்ணணும், சூப்பரான மேட்ரு ஜீவசமாதி வழிபாடுகளை அறியப்படுத்தணும். அங்க போய் நீங்க அர்ச்சனை பண்ண வேணாம், தேங்காய் பழம் கொடுக்க வேணாம், எதுவும் சும்மா போய் கண்ணை முடி கொஞ்சம் உட்காந்துட்டு வாங்க. ஏன், முடிஞ்சா 5 நாள் 6 நாள் தங்கிட்டு வாங்க, வேற லெவலில் உங்களை ரீசார்ஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்களுக்கு வேலையே அதுதான், நீங்க உள்ள போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஜீவசமாதிகளில். நீங்கள் இந்த ஜீவசமாதி தான் இல்லை, எந்த ஜீவசமாதிக்கு வேணாலும் போகலாம், அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்திடுவாங்க, எல்லாத்தையுமே பாசிட்டிவ் எனர்ஜியா. அந்த ஆற்றல் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற நீங்க எங்க போனீங்கனாலும் கத்துக்க முடியாது அந்த வித்தைகள் எல்லாம். நீ அங்க போயிட்டீங்கன்னா போதும், உங்களோட உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, உங்களுடைய மன அளவிலையும் உடல் அளவிலையும் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமா கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் மேட்ரு. சினிமா பக்கம் சுத்திட்டு இருந்தவனோட வாழ்க்கை 6 நாள் ஜீவசமாதியில கதை எழுதுறதுக்காக தான் போனேன். காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஜீவசமாதி கைலாச கோணம் ஆந்திரால இருக்கு. கதை எழுத போனவனோட கதையே மாத்தி விட்டார், ஒரு சீன் கூட தோணல. அகத்தியன் ஷாட்டும் ரெண்டே நல்லதான் எழுதுனேன். நான் செய்த குறும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பூஜை போட்டோம், அப்புறம் சில பல காரணங்கள், அப்புறம் சில பல பஞ்சாயத்து அதை ஸ்டார்ட் பண்ண முடியாம போச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே, அதோட குட்டி பட்ஜெட்ல ஒன்று படம் பண்ணுவோம், ஏன்னா பட்ஜெட் பெருசா இருக்கும், குட்டி பட்ஜெட்ல ஒரு கதை ஒன்று எழுதுறக்காக போறேன். ரீசெண்டா போனது, வாழ்க்கையே மாத்தி விட்டார், வாழ்க்கையவே மாத்தி விட்டார். அதுக்கு முன்னாடியே அவரை பார்த்தாச்சு, ஒரு 2.5 வருஷமாவே தேடல் இருக்கு, அது வேற சம்பவம் செய்தது ரீசெண்ட் தான். அது எப்ப வேணாலும் நிகழலாம், அது ஒன்ஸ் ஓபன் ஆயிருச்சுன்னா எல்லாமே எல்லா டவரும் ஓபன் ஆயிரும். ஒரு டோர் ஓபன் ஆயிருச்சுன்னா எல்லா டோருமே ஓபன் ஆயிரும், எல்லா டோருமே ஓபன் ஆயிரும். அந்த ஒரு டோர் ஓபன் பண்றதுதான் கஷ்டம். அதைத்தான் 7 திரைகள்னு சொல்றாரு வள்ளலார். அது 7 திரைகள் ஒவ்வொன்னா துறக்க 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 அந்த தன்மையை பார்ப்பீங்க. அப்ப சரணாகதி நிலையில ஒரு மனுஷன் இருக்கான், சரணாகதி நிலையில இருக்கும் போது அவனுக்கு நல்லது நடக்குது. ஜீவசமாதி வழிபாடுகளை ஏன் அதிகப்படுத்தணும், எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை உடம்புக்குள்ள ஏத்துவீங்க, குளுக்கோஸ் போட்டு ஏத்துவீங்களா, எப்படி ஏத்துவீங்க? இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஏத்துறதுக்கு வேற ஏதாவது தனி ஃபுட் ஏதாவது இருக்கா? பஞ்சபூதங்களின் வழியாக எல்லா வழியாகவும் ஆற்றல் என்பது ஒரு மனிதனுக்குள் 100% இறங்கும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா
இந்த ஆற்றல சுத்த ஆற்றல சுத்த பரபிரம்மத்தின் ஆற்றல எப்படி நீங்க ஏத்துவீங்க? அவங்க தவம் பண்ணிட்டே இருக்காங்க, ஜீவசமாதி ஆன பின்பும் கூட தினமும் அமர்ந்து சூட்சும நிலையில் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்றதுக்கு, நம்ம எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு, நம்ம தான் முட்டாத்தனமா அதை கண்டுக்கிறதே இல்ல. ஜீவசமாதிக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. நீ ஏமாந்து போறீங்க, வெளியில பார்த்து பார்த்து பெரிய கோயில்ல தான் பெரிய சக்தி இருக்கும். இத்தூண்டு இடத்துல பல வேலையை பண்ணவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இத்தூண்டு இடத்துல ஒண்ணுமே இல்லாம சும்மா போய் உட்கார்ந்தா உள்ளுக்குள்ள தானா நடக்குது, அவ்வளவு விஷயம் நிகழுது. பூந்தமல்லியில பைரவ சித்தர் ஜீவசமாதி போங்க, இத்தூண்டுதான் இருக்கும். பல வேலை பண்ணு, நீ உள்ள போய் உட்கார்ந்தீங்கன்னா அது பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவரு நம்ம நாகானந்த சுவாமிகள் பூந்தமல்லியில ஜீவன ஜீவசமாதி இருக்கு, எக்மோர்ல ஏகப்பட்ட ஜீவசமாதி இருக்கு, சென்னையிலேயே 108 ஜீவசமாதிக்கு மேல இருக்கு. சென்னையிலேயே நான் சொல்றேன், அது போக எல்லா மாவட்டங்களிலும் ஜீவசமாதி இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல போடுங்க, ஜீவசமாதி நியர் மீ, ஜீவசமாதி இன் சென்னை, ஜீவசமாதி இன் யூஎஸ்ஏ, ஏதோ ஒன்று போட்டீங்கன்னா அங்க இருந்த சித்தர்களோ வேற ஏதோ ஒரு லிங்க் கிடைக்கும். அங்க போனீங்கன்னா வேற மாதிரி ஒரு புரிதல் வரும். அதனாலதான் சொல்றேன், தமிழ்நாட்டுல பிறந்தவங்க மாதிரி புண்ணியம் பண்ணவங்க பாக்கியம் பண்ணவங்க யாருமே கிடையாது. என்ன காரணம், தமிழ்நாட்டுலதான் அத்தனை ரகசியங்களையும் ஒழிச்சு வச்சாங்க. இதனாலதான் வள்ளலார் சொன்னாரு, ஞானம் அடைவதற்கு மிக சிறந்த மொழி தமிழ் மொழிங்கிறார். நான் சொல்ல வள்ளலார் சொன்னது, ஏன் வார்த்தைகளை பிரிச்சு பார்த்தாவே அதனுடைய மொத்த அர்த்தமும் புரிஞ்சிடும். மற்ற லாங்குவேஜ்ல அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. கடவுள், கட கூட்டல் உள், கடவுள். அப்ப கடந்து உள்ளே போய்விட்டோம்னா நான் கடவுள். புரிஞ்சா, பதில் தெரிஞ்சிச்சா? கொட்டாவி அப்படின்றோம், அப்படி கிடையாது. கெட்ட கூட்டல் ஆவி சீக்குவல் டு கொட்டாவி. அது காலப்போக்கில் மாத்திட்டாங்க, கெட்ட ஆவி வெளியில வருது அது கொட்டாவின்னு மாத்திட்டாங்க. இந்த மாதிரி காலப்போக்கில் மறுவுறது தான், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். தங்க சொம்பு காணான்ற கணக்கு தான் அது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை நோக்கி ஒருத்தன் ஓடணும், ஓடவே கூடாதுங்கிற நான். அப்ப எப்படிப்பா வீட்டுக்கு எனக்கு சாப்பாடு வரும், வேலைக்கு போக கூடாது, அப்படி சொல்லல. அந்த இடத்துலதான் மீட்டர் இருக்கு. நீங்களா ஒன்ன தேடி போய் செய்யாதீங்க. இறைவன் உங்களுக்கு என்ன விதிச்சிருக்கானோ அதை செய்யுங்க. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, இறைவன் எனக்கு என்ன விதிச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? செயலை குறைத்து கவனிக்கும் தன்மை அதிகப்பட்டு விட்டது என்றால் இறைவன் என்ன வேலை கொடுத்துருக்கான்றது உங்களுக்கு பக்காவா கிளியரா புரியும். வேலை செய்யவே கூடாது அவ்வளவு செய்யும். செயலை குறை. இப்ப உலகத்தோட வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். மகாத்மா காந்தி மற்ற உயர்ந்த ஞானிகள் என்ன சொல்றாங்க, 1000 வார்த்தைகளை விட ஒரு சொல் மேலானது, சாரி ஒரு செயல் மேலானது அப்படின்றாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி வரும்போது பாருங்க, அப்படியே மாறுது. இந்த உலகத்துக்கு தான் செயல், இந்த உலகத்தை தாண்டி அந்த உலகத்தையும் ஜெயிச்சு அந்த ஆற்றல் இந்த உலகத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ரிவர்ஸ்ல போகணும். நீ த ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங் அப்படின்றாங்க, ரிவர்ஸ்ல ஓடணும். ஏன், இதனால வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டது எல்லாம் உங்களுக்கு அகங்காரத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு, எதுவுமே உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கல. நிம்மதியை கொடுத்துருந்தா நீங்க உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்க போறீங்க. எனக்கு நிம்மதி கிடைச்சிருச்சு, பரவச பேரானந்த நிலையில இருக்க போறேன்னு போறீங்க தானே. அப்ப இதனால வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை தவறுன்னு முதல்ல உணருங்க, ஏத்துக்கங்க. அந்த ஈகோ உடஞ்சதுன்னா மட்டும்தான் அடுத்து உண்மையே என்னன்றது புரியும். இல்லைன்னா இது புரியறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. சும்மா சின்ன விஷயம் கிடையாது. கடையில விற்கிற பொருளோ போன உடனே நம்ம எங்கேயோ ரோட்ல கிடைக்கிற பொருளோ இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன அவ்வளவு ஈஸியா போச்சா மோட்சம் முக்தி அப்படின்றது? சில பேர் எல்லாம் கேக்குறீங்க, நீ என்னன்னா கண்ணு அப்படி வலிக்குதுண்ணா, இப்படி தண்ணி வருதுண்ணா, என்னன்னா ரொம்ப நேரம் உட்கார முடியல, ஏதோ தாட்ஸ் ஓடுதுண்ணா. எப்பா மூச்சு நின்றுச்சு, மனம் நின்றுச்சுன்னா மூச்சு நின்றும் உள் சுவாசம் ஓட ஆரம்பிச்சு சமாதி கை குடிக்கணும். அவ்வளவு பெரிய மேட்டர் ஈஸியா கேட்க, மனமே நிக்க மாட்டேங்குதுண்ணா எனக்கு. பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள் முனிவர்களாலேயே அந்த மனசை டக்குன்னு நிப்பாட்ட முடியல. இப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து மற்றவங்க வந்து அந்த விஷயத்த பட்டு நிப்பாட்ட முடியும்?